உறுதியாக 400 தொகுதியில் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாங்க. அதுதான் நீங்கள் ஐயா உங்ககிட்ட ஐடி இருக்குது, இடி இருக்குது, இவிஎம் இஎம்ஐ இருக்குது, இவிஎம் இருக்குது, அப்புறம் நீதிமன்றம் இருக்குது. நாங்கள் இதுக்கு மேலே தேர்தல் ஆணையம் உங்ககிட்ட இருக்குது. தேர்தல் ஆணைய அதிகாரிகளை வந்து நீங்களே நியமிக்கலாம்னு உரிமை இருக்குது. வாக்கு எந்திரம் தயாரிக்கிறதுல உங்கள் கட்சிக்காரர் 4 பேர் உறுப்பினராக இருக்கிறாரு. நீங்கள் உங்ககிட்ட நோட்டு பெட்டி லெஃப்ட் ஹேண்டு, வாக்கு பெட்டி ரைட் ஹேண்டு, நாங்கள் எங்கே போய் நிற்கிறது? நாங்கள் முட்டி போட்டு தான் உட்காரணும். பெட்டி ரெண்டு உங்ககிட்ட இருக்குது. அதில் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்யல. இங்கே வா, சந்திரமண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புனீல்ல, எங்கேருந்து அனுப்புன? பூமியிலேருந்தானே, ஒரு அறைக்குள்ளே இருந்தானே. இங்கிருந்து சந்திராயனை கண்ட்ரோல் பண்ணிடுற, கண்ட்ரோல் பண்ணிடுற. நான் சேலத்தில் இப்போ உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறதுக்குல்ல, இப்போ நீங்கள் பதிவு பண்ணுறீங்களா? இதை டெல்லியில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? சென்னையிலேருந்து எங்கள் அம்மாவுக்கு 600 எங்கள் அம்மா அண்ணம்மாவுக்கு நான் அலைபேசியில் பேசுகிறது நீ பதிவு நிற்கிறீல்ல. இவ்வளவு செய்ய முடியுது. என் தங்கச்சி மூக்குத்தி போட்டிருக்காள்ல, அதுக்குள்ளே பிட்டை கொண்டு போயிருவா, நீட்டு தருவுக்குன்னு பேச தெரியுது. வக்கனையா இந்த வந்து, அது ஒன்றும் பண்ண முடியாது. அது எந்திரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. சார் அவ்வளோ நேர்மையெல்லாம் வாக்குச்சீட்டு முறைக்கு வா. கடைசியாக பக்கத்தில் ஒரு நாடு வச்சுருந்தது பங்களாதேஷ், அதுவும் காரித்து தூ அப்படின்னு போயிட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு வந்துடுச்சு. அது ஒன்றில் தானே ராஜா நீ எங்களை ஏமாற்றிட்டு இருக்க. அந்த தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி அந்த போராட்டம் தெரியல, எங்களை சுட்டு கூட கொள்ளு, என்கவுண்டர் கூட பண்ணு, ஆனால் இவிஎம் எந்திரத்தை மாற்றுன்னு போராடினது இருக்குது. சாதாரண குடிமக்கள் வரைக்கும் தெரியுது இதில் அநீதி இருக்குன்ட்டு. ஏன் நேர்மையாளர்கள் நீங்கள் மக்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்களா? நாட்டின் பிரதமர் மக்களை சந்திச்சதுருக்கா? கோயில் கோயிலாக போய் குறுக்களை சந்திச்சதுருக்கு, 3 மணி நேரம் உட்காந்து பூஜை செஞ்சதுருக்கு. ஆனால் துயரிட்டு இருக்க மக்களுக்கு 3 மணி நேரம் செஞ்சு மக்களை சந்திச்ச ஒரு காட்சி காட்டுங்க சார். இப்போ இதெல்லாம் எதிர்கொள்ளுனா மற்ற எதிர்கட்சிகள் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. கட்சி ஆட்சிகளால் ஒன்றும் பண்ண முடியாது. மக்களின் புரட்சியால் தான், மக்கள் புரட்சியால் தான் இதை புரட்டி போட முடியும். அதுக்கு தயாராகணும். படித்த இளைஞர் நல்ல ஒவ்வொருத்தனும், இளம் பெண்கள் இளைஞர்கள் தன்னலமற்றுக்கு இல்லைன்னா இன்னொரு தலைமுறை வாழ வாய்ப்பு இருக்காது. நீங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தூக்கி புரட்டி போடணும் தம்பி. நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். நான் இது குடியரசா குடியாட்சியா? அது இது குடியாட்சி தானே. ஜனநாயக நாடு, ஜனநாயகம் மக்களாட்சி, மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு. மக்களாட்சியின் தலைவர் யார்? யார் அவர் இப்போ யார்? யார் குடியரசுத் தலைவர்? குடியரசுத் தலைவரை யார் தேர்வு செய்கிறார்? அண்ணன் கேட்க பதில் சொல்லு. குடிமக்கள் தேர்வு செய்கிறாங்களா குடிமக்களின் தலைவரை? அப்புறம் இது மாதிரி ஜனநாயக துறவு இருக்கா தம்பி? இதை மாற்றணுங்கிற நீ வார்டு கவுன்சிலருக்கு நாங்கள்லாம் வரிசை நின்று போடுறோம், நாட்டின் முதல் குடிமகனுக்கு போட மாட்டோமா? கொண்டா அப்படி தெரியல எண்கள் சரியான நீதி ஜனாதிபதி வந்துடுவான். நீ நீட்டு இடத்துல காற்று இடத்துல கையெழுத்து போடுற ஒரு ஆள் வரமாட்டான். உனக்கு ரப்பர் ஸ்டாம்ப் தான் தேவைப்படுது, அதானே? அப்புறம் இப்போ நீங்கள் தேர்தலில் நிற்கிறீங்க தம்பி, உங்களை நான் தோக்கடிச்சிடறேன். ஏன்னா நீங்கள் வரக்கூடாது, உங்கள் ஆட்சியின்களை அதிகாரத்தின்களை வாழக்கூடாதுன்னு தோக்கடிக்கிறேன். அருண் ஜேட்லி தோக்கடித்தேன். நீ என்ன பண்ண, மறுபடியும் 1.5 லட்சம் வாக்கில் தோக்கடிச்சு வர தூக்கி கொண்டு ராஜ்யசபா எம்பி ஆக்கி மறுபடியும் நிதியமைச்சரை கொடுத்து விட்டேன். அவன் ஒரே ராஜ்யத்தில் பணம் செல்லாதுன்ட்டு விட்டேன். என்ன சிரிக்காது, அண்ணன் சொல்கிறது சத்தியமாக நடந்ததில்ல. சரி, நிர்மலா சீதாராமன் எத்தனை தேர்தலில் சந்திச்சு வென்றாங்க? சரி, எல்முருகன் தோற்று போனார்ல, அவருக்கு எதுக்கு மந்திரி? அதே மாதிரி தானே தோற்று போனார் எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், அவருக்கே நீங்கள் கொடுக்கல. மக்களின் செல்வாக்கை பெற்று வென்ற பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை பேர் மேசையை திட்டி உட்காந்துருக்கேன், அவனுக்கே நீங்கள் கொடுக்கல. இந்த ஜெய்சங்கர் சுப்பிரமணியனை இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கியா தம்பி? நீ படிச்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கியா? வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கு முன்னாடி பார்த்துருக்கியா அவரை? எப்படி தம்பி திடீர்னு அவர் அமைச்சராக்கி விட்டீங்க? மக்களை சந்தித்து தெரு தெருவாக அனுமதிப்பை பெற்று பணம் கொடுத்தேன் கொடுக்கல, பொய்யான வாக்குறுதியை கொடுத்தான் கொடுக்கலான்னா மக்களுக்கு முன்னாடி நின்று வாக்கை பெற்று வந்திருக்கேன். அவனுக்கு கொடுக்காத பதவியை ஜெய்சங்கர் சுப்பிரமணியன் இது கொடுத்த. அப்போ மாநிலங்கள் உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினராக இவரை தேர்வு செஞ்சுக்க, நோ ப்ராப்ளம் மாட்டார். இந்த மந்திரியாக்கி என்னை ஆளுகிற உரிமை அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது. இது அடிப்படை மாற்றம்.